ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இதில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே அணி முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதைத் தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் அந்த அணியின் விக்கெட் கீப்பர் பார்த்திப் பட்டேல் இவங்க இரண்டு பேரும் அந்த அணிக்கு தொடக்க வீரர்களாக வந்து களமிறங்கினாங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அணியின் கேப்டன் விராட் கோலி 6 ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டார். அதன் பிறகு களமிறங்கின அனைத்து பேட்ஸ்மேன்களை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேறிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒருபுறம் நிலைத்து நின்ற பார்த்திப் பட்டேல் 35 பாலுக்கு 29 ரன்கள் எடுத்திருந்தா அவர் வந்து கடைசி விக்கெட்டை ஆட்டம் இழந்துட்டார். அவரை தவிர மற்ற எந்த ஒரு வீரருமே ஆர்சிபி அணியில் ஒற்றை இலக்க ரன்களை தாண்டவில்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிரடி வீரர் ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் ஹெட்மேர் இவங்க இரண்டு பேரும் கூட ஒற்றை இலக்க ரன்களை தாண்டவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். 18வது ஓவர் முதல் பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணி 70 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இது வந்து ஐபிஎல் வரலாற்றிலேயே 6வது குறைந்தபட்ச ஸ்கோர் ஆகும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 2014 நடந்த ஐபிஎல் போட்டியில் 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இந்த போட்டியில் முதல் இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தான் இருக்காங்க. அவங்க வந்து கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் 49 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி முதல் இடத்துல இருக்காங்க. தற்போது இந்த போட்டியில் 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன மூலமாக அவங்களோட மோசமான சாதனையை அவங்களே வந்து சமன் செஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே அணி தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜன் சிங் 3 விக்கெட்டுகளும் இம்ரான் தாகிர் 3 விக்கெட்டுகளும் ஜடேஜா 2 விக்கெட்டுகளும் ஆல்ரவுண்டர் டொயின் பிராவோ 1 விக்கெட்டு வந்து கைப்பற்றியிருந்தாங்க. இந்த 2019 ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி ரொம்ப ஒரு வலுவான அணி அப்படின்னு கணிக்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போது 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது விராட் கோலி மற்றும் ஆர்சிபி அணியோட ரசிகர்களை பெரிய அளவில் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அடுத்த வர போட்டியில் அவங்க சிறப்பான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.